வணக்கம் மக்களே, பிக் பாஸ் மலையாளம் அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை தவிர்த்து நைட் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு, நான் அதை அப்புறம் தூங்கிட்டேன். ஸோ அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தகவல் வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சுது. ஸோ அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது சிஐடி ராமதாஸ் வராரு, பணப்புட்டியை எடுத்துகிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுக்குறாரு. பணப்பட்டி மேலே கை பட்டுச்சு, நீ அந்த பணப்பட்டி எடுத்துகிட்டு வெளியே போயிடும். சும்மா போய் சும்மா தொட்டன்லாம் தொடக்கூடாது. அதே ஏன் தொடர அப்படின்ன மாதிரி தொட்டிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டு கிளம்பிகிட்டே இருக்கணும் அப்படின்றது ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டுறாரு. இன்னொரு பக்கம் அதை யோசிக்கிறதுக்கான டைமிங் எடுத்துங்க, சிந்திக்கிறதுக்கு டைம் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோமோட எண்ட்லேயே என்ன காமிக்கிறாங்க, பணப்பட்டி மூடி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பணப்பட்டி க்ளோஸாக இருக்குது, ஓப்பனில் இருக்கிற பணப்பட்டி 5 லட்சம் ஓப்பனில் இருந்தது, 5 லட்சம் மூடி இருக்கு. ஸோ அதை வந்து யாரோ எடுத்திருக்காங்க அப்படின்ன மாதிரி ப்ரோமோவோட க்ளூலே நமக்கு தெரிஞ்சுது. இப்போ கிடைச்ச எனக்கு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பணப்பட்டியை சாய் கிருஷ்ணா எடுத்திருக்கார், 5 லட்சத்தில் பணப்பட்டியை எடுத்திருக்கார் சாய் கிருஷ்ணா அப்படின்றது தான் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட். இதில் என்னென்னா 5 லட்சத்தை 5 நிமிஷத்தில் எடுத்திருக்காரு. பட் அவர் அங்கே பேசும்போது நேற்று வந்து 10 லட்சம் 10 லட்சம் வரை யாரும் எடுக்க வேணாம், 12 லட்சம் போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஏன் அப்படி பேசிட்டு இங்கே வந்து பணப்போட்டியை வச்சோன்னு 5 லட்சத்தை க்ளோஸ் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் அந்த 5 லட்சத்தை நந்தனாவுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி நந்தனாகிட்ட போய் கொடுப்பாரா இல்லை அவரே யூட்டிலைஸ் பண்ணுவாரான்னு எனக்கு தெரில, அந்த ஒரு விஷயம் இருக்குது. பட் எனிவே இந்த ஒரு முடிவில் வந்து பிக்பாஸ் டீமும் வருத்தத்தில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஏன்னா பணப்பட்டியை வச்சு அவங்க ஒரு கண்டென்ட் எடுக்கணும், ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி அவங்க ட்ராவல் பண்ணணும், ஒரு 2 நாள் 3 நாள் அந்த பணப்பட்டியை வச்சு தான் அவங்க ட்ராவலே இருக்கும். ஸோ அதை வந்து 5 நிமிஷம் பிக்பாஸோட இது எல்லாத்தையும் முடிச்சு விட்டார் சாய் கிருஷ்ணா, அது ஒரு பக்கம் பிக்பாஸ் டீமுக்கு வருத்தம். பட் இது நடந்ததுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடக்க போது அதை நான் ஏன் அப்படின்றது பாருங்க. இப்போ ஒரு பணப்பட்டி எடுத்தாச்சு, 5 லட்சத்தில் முடிஞ்சிருச்சு, இப்போ கண்டென்ட் கிடையாது, என்ன பண்ணுவாங்க பிக்பாஸ் டீம், இன்னொரு பணப்பட்டியை வீட்டுக்குள்ளே வைப்பாங்க. அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி ஒரு இஷ்யூ தமிழ் பிக் பாஸ் சீசன் 6 பார்த்தீங்களா, என்ன ஒரு ஒத்துமை, அதுவும் சீசன் 6 இதுவும் சீசன் 6. ஓகே, அந்த சீசன் 6லேயும் நடந்தது. ஸோ அதில் என்னென்னா கதிரவன் பண மூட்டை அப்படின்ன மாதிரி வச்சுருப்பாங்க, வச்சு 5 நிமிஷத்தில் பண மூட்டையை கட் பண்ணி 3 லட்சத்தை அங்கே இங்கேயாவது 5 லட்சம் அங்கே 3 லட்சத்துலேயே கட் பண்ணி எடுத்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரி சம்பவம் நடந்தவுடனே பிக்பாஸ் டீம் என்ன பண்ணிட்டாங்க, மறுநாளே ஒரு பணப்பட்டின்ற டாஸ்க்கை வச்சு அது ஒரு 2 நாள் ட்ராவல் பண்ண வச்சாங்க. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி பணப்பட்டி எடுத்து முடிஞ்சிச்சா, இன்னும் 3 நாள் இருக்குது. ஸோ கம்பல்சரி நாளைக்கு இன்னொரு பணப்பட்டி வந்தாலுமே நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு இன்னொரு பணப்பட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் அந்த பணப்பட்டியை ஒருத்தர் எடுத்துகிட்டு வீக்கெண்டில் ஒரு எலிமினேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி மறக்காமல் அதை பற்றி கமெண்ட்லேயும் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு பக்கம். ரெண்டாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோலேயே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சாய் கிருஷ்ணா ராஜாவாக இருந்து நிறைய அட்ராசிட்டிஸ் ஒரு பக்கம் ஸ்ரீதுவை ஜெயிலில் போடுறது இந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இன்னொரு பக்கம் இன்னொரு ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிஜோ ராஜாவாக மாறியிருக்கார். சிஜோ ராஜாவாக மாறிட்டு அங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவ் பண்ணுறாராம். ஆண்கள் எல்லாம் பெண்களாகவும் பெண்கள் எல்லாம் ஆண்களாகவும் மாறி இருக்கிற ஒரு இமேஜஸஸ் தான் அந்த ப்ரோமோவில் பார்க்க முடியுது. அதில் குறிப்பாக வந்து ஜிண்டோ அர்ஜுன் சாயிலாம் வந்து சுடிதார் போட்டு லேடி ட்ரெஸ்லாம் போட்டு லிப்ஸ்டிக்லாம் வச்சு பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ்ஸாக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க, யாராக மாறி இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுன் சீத்துவா இல்லை சாய் கிருஷ்ணா ஜாஸ்மினா அவங்களா மாதிரி அவங்க என்ன மாதிரி மாடலேஷன் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னொரு பக்கம் ஆண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் ஆண்களாகும், ஜிண்டோவா ஸ்ரீது ஜாஸ்மின் நோரா இவங்கெல்லாம் மாறி அவங்களுக்குள்ள என்ன கான்வர்சேஷன் நடக்குது அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த ரெண்டு விஷயம் தான் அந்த ப்ரோமோவில் கிளியர் கட்டாக தெரிஞ்சுது. அதை தவிர்த்து என்னென்னா நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு சிஜோ சாய் ராஜாவாக இருக்கார், அடுத்து சிஜோ ராஜாவாக இருக்கார், இன்னொரு ராஜாவாக கூட மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை எல்லாருக்கும் அந்த ராஜா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் தேர். பட் அதை வந்து ஒரே நாளில் எடுத்துகிட்டு போவாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கண்டென்ட் வைஸ் அவங்களுக்கு பத்தாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் 4 பேர் முடிச்சுட்டு மறுநாள் அப்படின்றது எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றதையும். ஸோ உங்களோட கருத்து என்ன, ஸோ பணப்பொட்டி சாய் கிருஷ்ணன் எடுத்ததை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு பணப்பொட்டி நாளைக்கு வருமா அப்படின்றத பற்றியும் போட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க மக்களே.